கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட பண்டிகை காலத்தில் நாட்டை மீண்டும் முடக்க வேண்டிய தேவை இல்லை என சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவிப்போம். பாகிஸ்தானில் 3 நாட்களுக்கு தொலைபேசி சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த தினங்களில் தரமற்ற எரிவாயு நிரப்பப்பட்ட கப்பல்கள் 2 நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், தரமற்ற எரிவாயுவை இறக்குமதி செய்து சந்தைக்கு விநியோகிக்க வேண்டாம் என தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அறிவித்திருந்த போதிலும் குறித்த எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஏதோ ஒருவித ஏமாற்றத்துடனேயே அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றதாக தெரிய வருகிறது என சிங்கள இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட பசளைக்காக பணம் வழங்குவதென அமைச்சரவையில் தீர்மானித்திருக்கிறார்கள். நாட்டு மக்கள் கஷ்டப்படும் போது பல கோடி ரூபாய் பணத்தை சீனாவிற்கு வழங்குவது இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட பாரிய நட்டம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் கணவனை கள்ளக்காதலனுடன் இணைந்து அடித்துக் கொண்டதாக மனைவி வாக்குமூலம் வழங்கியுள்ளமை அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட செல்வபுரம் பகுதியில் கடந்த 9ஆம் தேதி மாங்குளம் செல்வபுரம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் டாலர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக சீனா, ஜப்பான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளிடம் கடன் வாங்குவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வங்களா விரிகுடாவை சூழவுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை வேகமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை 290 ரூபா முதல் 300 ரூபா வரை அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடளாவிய ரீதியில் அரசு பாடசாலைகளில் 30,000 ஆசிரியர்களுக்கான பதவி வெற்றிடம் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் பல அமைச்சரவை மாற்றங்களை செய்யக்கூடிய ராஜபக்ஷ அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி பல முக்கிய அமைச்சு பதவிகளில் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக தெரிய வருகின்றது.